வரும் 2020 ஆண்டின் தொடக்கத்தில் லிப்ரா என்னும் புதிய டிஜிட்டல் பணத்தை அறிமுகம் செய்ய உள்ளது ஃபேஸ்புக் நிறுவனம். பண பரிமாற்றம் மற்றும் ஆன்லைன் வர்த்தகத்துறையில் நுழைய ஃபேஸ்புக் நிர்வாகம் முன்னெடுத்துள்ள இந்த முயற்சி குறித்தும் அதன் டிஜிட்டல் பணம் குறித்தும் தற்போது பார்க்கலாம். மனிதனால் தொட்டு உணர முடியாத கிரிப்டோ கரன்சிஸ் எனப்படும் டிஜிட்டல் பணங்கள் கடந்த 2009 ஆண்டிலிருந்து உலகெங்கும் பிரபலமாகி வருகின்றன. அவற்றில் குறிப்பிடத்தகுந்த ஒன்று பிட்காயின். பொருளாதாரத்தின் எதிர்காலமாக டிஜிட்டல் பண பரிமாற்றம் பார்க்கப்படும் நிலையில் ஊபர், ஸ்மார்ட் கார்டு போன்ற பிரபல நிறுவனங்கள் தங்களது டிஜிட்டல் பணங்களை மேம்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இவற்றில் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக இணைந்திருக்கிறது ஃபேஸ்புக். 2020 முகநூல் நிர்வாகத்தினர் வெளியிட உள்ள டிஜிட்டல் பணத்திற்கு லிப்ரா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். லிப்ரா என்ற சொல்லுக்கு நீதி, சுதந்திரம் உள்ளிட்ட அர்த்தங்கள் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் காணப்படுகின்றன. இந்த லிப்ரா பணத்தை கையாள்வதற்காக கலிப்ரா என்ற வேலட்டையும் ஃபேஸ்புக் நிர்வாகம் அறிமுகம் செய்ய உள்ளது. உலகெங்கும் வங்கிக் கணக்குகள் இல்லாத 170 கோடி பேர் உள்ளனர். அவர்களே லிப்ராவின் முதல் இலக்கு. ஒரு குறுஞ்செய்தியை அனுப்புவது போல பணத்தை இதில் அனுப்ப முடியும். ஒரு கைபேசியும் இணையமும் மட்டுமே பண பரிமாற்றத்திற்கு போதும் என்பதே லிப்ராவின் வணிக யுக்தி. இதற்காக வாட்ஸ்அப், மெசேஞ்சர் உள்ளிட்டவைகளுடன் லிப்ரா இணைக்கப்பட உள்ளது. ஏற்கனவே உள்ள டிஜிட்டல் பணமான பிட்காயின் பல சிக்கல்களை சந்தித்து வரும் சூழலில், எங்கள் பணம் பிட்காயின் போல இருக்காது, இதற்காக பல்வேறு டிஜிட்டல் பணங்களை ஆய்வு செய்தே லிப்ராவை உருவாக்கியுள்ளோம் என்கிறது ஃபேஸ்புக் நிர்வாகம். ஆனால் பண பரிமாற்றம் செய்பவர்களின் தேசிய அடையாளங்களை எப்படி ஃபேஸ்புக் சரிபார்க்கும், சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் எப்படி கட்டுப்படுத்தப்படும் என்ற கேள்விகளுக்கு இன்னும் தெளிவான பதில் இல்லை. டிஜிட்டல் கரன்சிகள் குறித்து இன்னும் இந்திய அரசு தெளிவான கொள்கையை வரையறுக்காத நிலையில் லிப்ராவின் வருகை இந்திய பொருளாதாரத்திற்கு பின்னடைவாக அமையவே அதிக வாய்ப்புகள் உள்ளன. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.